வணக்கம். இன்றைக்கு திருக்குறளில் படைச்செருக்கு என்னும் அதிகாரத்தின் கீழ் உள்ள இரண்டாவது குறள், அதாவது 772வது குறளை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை, குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கதை பிடிக்கும். குழந்தைகள் வேற வகையான கதை பார்ப்பாங்க, பெரியவர்கள் வேற விதமான சீரியல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன், இது உண்மையாக நடந்தது, உண்மை கதை. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் நமக்கு தெரியும், பஞ்சாப் மாநிலத்தில் சிந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சிந்து நதி மிகப்பெரிய வற்றாத ஜீவ நதி. சிந்து நதிக்கு 5 துணையாறுகள் உண்டு, ஜீலம், சீனா, ராவி, பியாஸ், சட்லஜ். இப்போ ஜீலம் நதிக்கரையில் ஓரஸ் அப்படிங்கிற ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டில் புருஷோத்தமன் அப்படின்னு ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அது பெரிய நாடெல்லாம் கிடையாது, ஓரளவு குறுநில மன்னன் வச்சுக்கலாம். இந்த குறுநில மன்னன் வீரம் மிக்கவன், மக்களின் மீது அதிக பாசம் கொண்டவன், மக்களுக்கு ஒரு துன்பம் என்றால் உடனடியாக சென்று உதவக்கூடியவன் இருக்கட்டும். இந்த நேரத்தில் இமயமலையில் உள்ள கைபர் போலன் கணவாய்கள் வழியாக மாவீரர் அலெக்சாண்டர் உலகையே வென்றவர் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவை நோக்கி. இந்தியாவை அவரது படைபலத்தையும் வீரத்தையும் கண்ட பல குறுநில மன்னர்கள் என்ன செஞ்சாங்க, தானாகவே வலிய சென்று அவரை வணங்கி எங்கள் மீது போர் தொடுக்காதீர்கள், நாங்கள் உங்களை சரணடைகிறோம் என அவரது அடிபணிந்தார்கள். இங்கே இமயமலை தொடங்கி பஞ்சாப் வரையில் உள்ள அனைத்து குறுநில மன்னர்களும் அவரிடம் சரணடைந்து விட்டார்கள். அவ்வளவு பகுதிகளையும் அவர் பிடித்து கொண்டார். இந்த போரஸ் நாட்டிற்கு அவர் வருகை புரிகிறார் என்பதை அறிந்தார் புருஷோத்தமன். அவருக்கு அடிபணிய விருப்பமே இல்லை, அடிபணிவதில் அவருக்கு ஆர்வமே இல்லை. எப்படியாவது நம் மக்களை காத்தே தீர வேண்டும் என முடிவு செய்தார். தன்னுடைய படையை திரட்டி ஜீலம் நதிக்கரையில் அவருடன் போரிட துணிந்தார். இதை கண்ட அலெக்சாண்டருக்கு ஒரே வியப்பு, எத்தனையோ இவரை விட பெரிய பெரிய அரசாங்கங்கள் எல்லாம் என்னை பணிந்து எனக்கு அடிமையாகி விட்டார்கள், இவர் ஒரு சின்ன குறுநில மன்னன் எனக்கு எதிர்த்து போரிட வந்துள்ளாரே என்ற எண்ணி முடிப்பதற்குள் அவரை போர் தொடங்கிவிட்டார். போர் தொடர்ந்து நடந்தது. போரில் நாம் அறிந்ததுதான், ஏன் புருஷோத்தமனும் அறிந்ததுதான், அவ்வளவு பெரிய படைபலம் மிக்க அலெக்சாண்டரை நாம் வெற்றி கொள்ள இயலாது என அவர் அறிந்தார். இருந்தாலும் கூட எதிர்த்து போரிட்டார், போரில் அவர் தோல்வியுற்றார். இருந்தாலும் கூட அந்த அலெக்சாண்டர் என்ன செய்தார் தெரியுமா, என்னை எதிர்த்த குறுநில மன்னனாயினும் இந்தியாவில் முதல் மன்னன் நீதான், உனது வீரத்தை நான் வணங்குகிறேன் என கூறி புருஷோத்தமனை விடுவித்து அந்த நாட்டையும் அவரிடமே திருப்பி ஒப்படைத்தார். இந்த போரில் அலெக்சாண்டர் பெற்றது எத்தனையோ வெற்றிகளுடன் கூடிய ஒரு வெற்றி, ஒரு சாதாரண வெற்றி. ஆனால் இது புருஷோத்தமனுக்கு மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த தோல்வி. இருந்தாலும் அவரது வெற்றி எத்தனையோ இருந்தாலும் நாம் அதை பற்றி பெரிதாக பேசவில்லை. ஏன், எத்தனையோ மன்னர்கள் சரணடைந்தார்கள், அவர்களை பற்றியும் வரலாறு எதுவும் பேசவில்லை. ஆனால் எதிர்த்து போராடிய மன்னனை பற்றி நாம் பேசினோம் இல்லையா. ஆகவேதான் நம்மால் இது நீண்ட கதைக்கு பிறகு ஒரு நீதி என்ன சொல்கிறது என்றால், நாம் அடையப்போகும் இலக்கு மிக பெரிதாக இருந்தாலும் கூட நாம் போராடி முயற்சி செய்ய வேண்டும். சிறிய இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவதை விட, அலெக்சாண்டர் சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் முடிச்சு வெற்றி பெற்று பெருமிதத்தோடு வந்தார், அதை விட புருஷோத்தமனின் பார்வையில் மிகப்பெரிய ஒரு படையை எதிர்த்து அவர் தோல்வியுற்றாலும் அது புருஷோத்தமனுக்கு பெருமையே. அப்போ நம்முடைய இலக்குகள் மிக பெரிதாக அமைய வேண்டும். அந்த இலக்குகளை நாம் அடையாமல் தோல்வியுற்றாலும் கூட அந்த முயற்சி செய்ததே நமக்கு பெருமை தரும். அதன் வழியே திருக்குறளின் சிறப்பு ஒன்று இந்த இடத்தில் வர இருக்கிறது. பெரிய கருத்துக்களை, விரிவான கருத்துக்களை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் தான் திருக்குறளின் சிறப்பு. என்ன செய்திருக்கிறார் பாருங்கள், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காண முயல், காட்டில் வாழக்கூடிய முயல் அம்பினில்,
எய்த அம்பினில் அம்ப முயல் என்பது ஒரு நம்மை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு அற்ப விலங்கு. அதன் மீது அம்பு தொடுத்து அதை கொல்வது இருக்கட்டும், அதை கொல்வது ஒரு செயல். அடுத்ததாக யானை, நம்மை எதிர்த்து வரக்கூடிய வலிமை வாய்ந்த யானையாக இருந்தாலும் கூட அதன் மீது வேலை எய்து அந்த யானை பிழைத்து கொண்டாலும் கூட அதுவே நமக்கு பெருமை தரக்கூடியது. விளங்குகிறதா? நம்முடைய இலக்குகள் அடைய முடியாத மிகப்பெரியவையாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்வதுதான் சிறந்தது. திரும்பவும் பாருங்க, காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. பெரிய எதிரியாக இருந்தாலும் கூட, எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் கூட, எதிர்த்து போராடிய புருஷோத்தமனின் வீரத்தை இந்த உலகம் பேசியது போல் நாம் செய்யக்கூடிய செயலில் தோல்வியுற்றாலும் கூட அந்த செயல் உயர்ந்ததாக இருந்தால் இந்த உலகம் நம்மை வாழ்த்தும். நம்முடைய இலக்குகளை பெரிதாக கொள்ளுங்கள். பாரதிதாசனின் பார்வையில், பார்வையை விசாலமாக்கு அகன்ற பார்வையால் விழுங்கு மக்களை. இதுபோல இதையே வலியுறுத்தும் வகையில் நமது விவேகானந்தர் அவர்களும் கூறியுள்ளார், நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகப் பெறுவீர்கள். இது மட்டுமல்ல, காப்மேயர் என்ற ஒரு தத்துவ அறிஞரும் சொல்லியிருக்கிறார், எண்ணங்களை மேம்படுத்துங்கள், உங்களை அது உயர்த்தும். ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு சமீபத்திய டாக்டர் MS உதயமூர்த்தி, உன்னால் முடியும் தம்பி, நாம் கொண்ட செயலை மனதோடு ஒன்றி முயற்சி செய்தால் அடைய இயலாதது எதுவுமே இல்லை. உங்கள் எண்ணங்கள், உங்களது குறிக்கோள்கள் உயர்ந்த இலக்கை நோக்கி இருக்கட்டும். திரும்பவும், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. இந்த தமிழானது நாம் மேகத்தை பார்ப்பது போல பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி தெரியும். இதில் இன்னொரு டைமென்ஷன் கூட இருக்கு பாருங்க. காண முயலை, நம்மை பார்த்து அஞ்சு ஓடக்கூடிய அற்ப விலங்கான முயலை கொல்லுவதை காட்டிலும் முயலை கொல்லுவதற்கு அம்பு போதும். ஆனால் யானை என்ற ஒரு பெரிய விலங்கை கொல்லுவதற்கு அம்பு போதாது, வேல் தேவை என கூறுகிறார். வேல் என்பதை நீங்கள் ஆயுதம் என கொள்ளாதீர்கள். வேல் என்பதற்கு ஞானம், அறிவு என்றொரு மற்றொரு பொருளும் உண்டு. ஆகவே மிகப்பெரிய இலக்குகளை அடைய நீங்கள் முயற்சி செய்யும் போது வெறும் நம்மை சுற்றியுள்ள சாதாரண அறிவை போதும் என கொள்ளாதீர்கள். உங்கள் அறிவை மேம்படுத்தி கொள்ளுங்கள், ஞானத்தை வளர்த்து கொள்ளுங்கள், நல்லவர்களுடன் பழகுங்கள், நல்ல நூல்களை படித்து அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு பெரிய இலக்குகள் எளிதாக கை கிடைக்கும். நன்றி.